தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று. பேரானந்த பெருவாழ்வதரும் குருவர்களும் திருவர்களும் கூட அற்புதமான இந்த பொது வாழ்வியல் சிந்தனை, எல்லாருக்கும் வரக்கூடிய பல கேள்வி. ஒரு ஆசிரியர், நல்ல திறமை வாய்ந்தவர், அவரே ஒரு கேள்வி வச்சுருக்கார். ஐயா, யமதர்மனுக்கு விரதம் இருக்கா, அந்த மாதிரி விரதம் இருந்தால் என்ன பயன் கிடைக்கும், நன்மை உண்டா அப்படிங்கிறார். நியாயமான விஷயம்யா. யம நியமாசன அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. யம நியமாசன, யமன் எழுதக்கூடாது, யானா போட்டு மானா போடக்கூடாது. நீதி நெறி வழுவாத நேர்மையான தர்மராஜன்னு பேர். அப்புறமா தான் யம, யமம்னா என்ன, ஈனா போட்டு அ ஈ இருக்குல்ல, அந்த ஈ போட்டு யானா போட்டு மா போடணும். யம நியமாசன, ரொம்ப நியாயமான வழிமுறைகளை கடைபிடித்து, நல்ல வழிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய தர்மராஜன், தர்மத்தை காப்பாற்றப்படக்கூடியவன், கர்ம தர்மத்துடைய தலைவன்னே கூட சொல்லலாம். தர்மத்துக்கு ராஜா, அதனால் யம தர்மராஜன் பேர். யமன் தான் சொல்லணும், முறையே அதுதான். நல்ல தமிழ் அறிஞர்களை கேளுங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. அடுத்தார் போல ஆதீன கர்த்தர்கள், மடாதிபதிகள்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, யம அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே உண்மையானது. சார், விரதம் இருக்கிறது இருக்கலாம், தவறு கிடையாது. சித்திரகுப்தனுடைய பிறந்தநாள் சித்ரா பௌர்ணமி வரும், எல்லாருக்கும் தெரியும். சித்திரகுப்தன் பசுமாட்டோடைய வயிற்றில் பிறந்தார் அப்படின்னு. அவர் தான் கணக்காயர், யாருக்கு, யம தர்மனுக்கு. யம தர்மனுக்கு, நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய தர்மராஜனுக்கு. அவர் தான் கரெக்டாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிடுவார். அடுத்தார் போல யமத்விதியை, யமத்வாதசி அப்படிலாம் உண்டு. தீபாவளிக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன முன்னாடி வரும், அதில் விளக்கேற்றி வழிபாடு செய்வாங்க. சார், சாதாரணமாக நம்ம போய் கும்பிட்றது சாதாரணமாக இல்லை, எப்போவுமே கும்பிடத்தான் வேணும். ஒரு வரியில் சொல்லணும்னா, அவங்கள வழிபாடு செய்யாமல் இருக்கவே முடியாது. நமக்கு தெரிஞ்சா தெரியாமல நம்மளுக்கு ஒரு பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வழியாக நான் சொல்லிடுறேன். குழந்தைகள்லாம் கிழக்கத்தில் வச்சு படுக்கணும், நல்ல புத்தியாக படிக்கும். ஐயா, வியாபாரம் உத்தியோகம் அரசாங்க வேலை மேற்கத்தில் வச்சு படுத்தா பொருள் வந்து சேரும், காசு போன சேரும், எல்லாம் பத்திரமா நிற்கும். ஐயா, தெக்க தலை வச்சு படுத்தோம்னா, நமக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டிலையே சரி, இல்லாட்டாலும் வெளியூருக்கு போகிற அங்கேயும் சரி, தெக்கமாக தலை வச்சு படுத்தோம்னா நல்லா தூங்குவோம். ஏன்னா அந்த திசை யமதர்மனுக்கு உரிய திசை, அவருக்கு நேராக காலை நீட்டி படுக்கக்கூடாது. அப்போ அப்படி படுத்தா என்ன செய்வோம், தலை எங்கே இருக்கும், வடக்கை பார்த்துருக்கோம். வராத நோய் வந்தாலும் வடக்கே தலை வைக்காதே, வராத நோய் வந்தாலும் வடக்கே தலை வைக்காது. சரி சார், அப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லாமே இருக்கார், அவரை வடக்கமாகவே படுக்க வச்சிட்டோம், தெக்கமாக படுக்க வச்சா அவருக்கு வியாதி நிவர்த்தி ஆகுமா, கண்டிப்பாக ஆகும். நீங்கள் நம்பிக்கையாக அந்த திசையை, தென் திசையை வணங்கி அவர் நல்லபடியாக சௌரியமாகட்டும் வேண்டி தெக்கமாக தலை வச்சு படுத்தா கண்டிப்பாக நல்லபடியாக ஆகும், சௌரியமாகிடுவார். சார், ரொம்ப நாளாக கிடக்கார் சார், இனிமேல் அந்த வாடகை எடுக்கார், உடம்புலாம் வாடகை வருது. இப்படிப்பட்டவர் உடம்பு சரியாக போய் என்ன சார் பண்ண போகிறார், நமக்கு அதுக்கு அதிகாரமே கிடையாது. அவரையும் தக்கமாக படுக்க வைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியமாகலாம், இல்லைன்னா நல்லபடியாக உயிர் பிரியலாம். தெக்க தலை வச்சு படுக்கிறது அவ்வளவு நல்லது சார். நிறைய பேர் நல்லா கவனித்து பார்க்கலாம், நம்ம தமிழர் பாரம்பரியத்தை பற்றி பேசக்கூடிய எல்லாருமே பிராணம் பூஜைனா தெக்காமா தலை வச்சு வடக்க காலை நீட்டி ஒரு துணியை போட்டு வச்சுருவாங்க. உயிர் பிரிஞ்சாச்சுன்னா இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் செய்யலைனாலும் கடைசி நேரத்தில் செஞ்சு தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வரும், தெக்கத்தில் வச்சு வடக்க கால் நிட்டுறது. நல்லபடியாக ஏற்றுக்கிறணும்யா அப்படின்னு. நீங்கள் புதைச்சாலும் சரி எரிச்சாலும் சரி, என்ன பழக்கம் வச்சுருக்கீங்க, குளிப்பாட்டுறது. இந்த உடம்பை தூய்மைப்படுத்தி கொண்டு தான் புதைக்கணும், தூய்மைப்படுத்தி தான் எரிக்கணும். நீங்கள் நெருப்பில் வச்சாலும் சரி, பூமியில் போட்டால் வச்சாலும் சரி, அப்போ யாரை வழிபட்டு ஆகணும் கண்டிப்பாக.
யமனை யமதர்மன் யமதர்மராஜன் வழிபாடு செய்யாமல் இருக்க முடியாது. அன்றாடம் சாதாரணமாக மனசுக்குள்ளார் ஐயா இன்றைக்கி எனக்கு உசுரை கொடுத்துருக்கேன் சௌரியமாக வச்சுருக்கீங்க, அப்போ இறைவன் இல்லையான்னு இந்த சுற்று வட்டாரம்லாம் முடித்து இத்தனை கவுன்சிலரு வார்டு மெம்பரு வட்ட செயலாளர் வண்டு முருகன் மாதிரி எல்லா சுத்தம் முடித்து எல்லாத்தையும் மேலே இருக்கக்கூடிய இறைவன் அப்புறமா தான் நீங்கள் போய் கால் கால் கத்துனாலும் காதல் விழாது. அது ஒரு எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லிடுவோம். நம்ம ஊரில் திருவிழா நம்ம கோயில் இது என்ன சொல்கிறது நம்ம ஊரோடைய சுற்று வட்டார பகுதி 2 கிலோமீட்டர்னா அந்த 2 கிலோமீட்டருக்கு பாட்டு கேட்குறது வச்சுக்கிறோம். பெரிய பெரிய குழாலாம் கட்டி ஆரணம் கட்டி பாட்டு போகிறேன் நல்லா ஃபுல்லாக டைட்டாக பேஸ்லாம் ஏற்றி வச்சு பாட்டு போட்டாலும் வால்யூம்லாம் ஏற்றி வச்சு பாட்டு போட்டாலும் நம்ம ஊரை தாண்டி 1 கிலோமீட்டர் கேட்கும், அதுக்கப்புறம் கேட்குமா? கேட்காது. அப்போது இந்த அண்டப்பறவழியாக இருக்கக்கூடிய இந்த பூவாளம் உருண்டை மாதிரி இந்த பூமி உருண்டை மாதிரி எத்தனையோ உருண்டை இருக்குது, இத்தனை எத்தனை உருண்டை இருக்கோ அத்தனை உருண்டைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய இறைவன் காதில் போய் எப்போ விழுவோம்? முதல்ல புரிஞ்சுக்கணும், நம்பிக்கை சார்ந்தது வழிபாடு, அதில் நம்பிக்கையாக யார் செய்கிறாங்களோ அதுதான் வழிபாடு. மகிழ்ச்சி, நன்றி.